ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சௌமியாஸ் சென்னை சமையல் இன்னைக்கு நம்ம கிச்சனில் நாம் முட்டைகோஸ் சேர்க்காம ரோட் சைட் காளான் எப்படி இப்படி பார்த்துலாம் வாங்க ரோட் சைட் காளான் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இப்போ இதில் நாம் ஒரு கப் காளான் ஆட் பண்ணிக்கலாம் நான் இந்த மாதிரி வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இது கூடவே நான் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே மூணு பச்சை மிளகாய் ரெண்டு டீஸ்பூன் மைதா ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இதில் நாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இது நல்லா இன்னும் கிறிஸ்பியாக வரத்துக்கு ரெண்டு டீஸ்பூன் அரிசி மாவை ஆட் பண்ணிக்கோங்க சரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இந்த மாதிரி கன்சிஸ்டன்ஸிலாம் இருக்கணும் அப்போ தான் பொறிக்க ஈஸியாக இருக்கும் இப்போ இதை நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு நான் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கேன் இப்போ இதில் நாம் கலந்து வச்சோல்லையா மஷ்ரூம் அதை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா அந்த ரெண்டு சைடும் நல்லா ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா ப்ரௌன் ஆகட்டும் ரெண்டு சைடும் பாருங்கள் நல்லா ரெண்டு சைடும் நல்லா ப்ரௌன் ஆகி வந்திருக்கு இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு அதே கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க இப்போ இதில் நாம் ஒரு டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு எல்லாமே நல்லா பொறிஞ்ச பிறகு இதில் ஒரு பெரிய வெங்காயம் கூடவே மூணு பச்சை மிளகாயும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயத்தை பொன்னிறமாக வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் நாம் ரெண்டு சின்ன தக்காளி எடுத்துருக்கேன் சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும் இப்போ பாருங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கு இப்போ இதில் நாம ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் கூடவே உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அந்த மிளகாய் தூள் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க இப்போ பாருங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் நாம் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிக்கட்டும் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதிக்குது இப்போ இதில் நாம் ஃப்ரை பண்ணி வச்சோல்லையா மஷ்ரூம் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி குத்தி விட்டுக்கோங்க அப்போ தான் அந்த கிரேவியோடு நல்லா கலந்து வரும் பாருங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணிக்கோங்க ஒரு ஆஃப் ஆஃப் பீஸாக கட் பண்ணிக்கோங்க பாருங்கள் அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுருண்டு நம்முடைய காலை நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு அவ்வளோதான் நம்ம சுவையான ரோட் சைட் காளான் ரெசிபி தயார் நல்லா ஸ்பைஸியாக நல்லா டேஸ்டியாக இருக்குது இப்போ இதை எடுத்து ஒரு பவுலை சேஞ்ச் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நம்ம சுவையான ரோட் சைட் காளான் ரெசிபி தயார் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல நல்லா ஸ்பைஸியாக நல்லா டேஸ்டியாக இருக்குது இதை நீங்கள் முட்டைகோஸ் சேர்த்தும் பண்ணலாம் நான் இன்றைக்கி சேர்க்காம தான் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சௌமியா சென்னை சமையலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க